ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மூவிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் ஷக்கீலா பயோபிக் மூவி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் காமிச்ச கேரக்டர்ஸ் ரியல் லைஃப்பில் எந்த ஆக்ட்ரஸ்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சேனலில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற எல்லா ட்ரெய்லர் அண்ட் டீசர் பிரேக் டவுன் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷக்கீலா, இந்த படத்தோட டேரக்டர் இந்திரஜித் லங்கேஷ், லீட் ரோலில் ரிச்சா சதா அப்புறம் பங்கஜ் திரிபதி நடிச்சிருக்காங்க. வாங்க ட்ரெய்லர் பிரேக் டவுன் பார்ப்போம். ட்ரெய்லரில் ஃபஸ்ட் சீனில் நம்ம சில்க் சிமித்தை சூசைட் பண்ணியிருக்க மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஜனங்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுற மாதிரி கட்டியிருப்பாங்க. இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ இவங்க எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த ப்ரொடெஸ்ட்டில் கேரளாவில் நடக்குது. எதுக்கான ப்ரொடெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு போர்டில் எழுதியிருக்கும் ஷக்கீலா அட்டாவ் கேரளா பச்சோ. இது ஒரு ஹிந்தி மீனிங். தமிழில் என்னென்னா, ஷக்கீலாவை நீக்குங்க கேரளாவை காப்பாற்றுங்க. இந்த ஃப்ரேமில் சைடில் ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கும் பியூட்டி பேலஸ்னு. இந்த படம் 1990 ஷக்கீலா நடித்து ரிலீஸ் ஆன ஒரு பி கிரேட் படம். இந்த படத்தில் ரொம்ப அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இந்த படத்துக்கு எதிராக தான் கேரளாவில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃப்ரேமில் என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, 1990 தான் இந்த ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா கிளியராக கவனிங்க, அதில் ஒரு அப்பாச்சி ஆர்டிஆர் பைக் நிற்கும். இந்த மாடல் ரிலீஸ் ஆனதே 2007. அப்புறம் எப்படி 1990 அங்கே வந்துச்சுன்னு தெரில. ட்ரெய்லரில் நெக்ஸ்ட் சீனில் ஷக்கீலா அப்போ இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஷக்கீலா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு இருக்கும். அந்த கப்பு ஒரு வேளை அவங்க ஏதாச்சும் நாடகம் இல்லைன்னா படிப்பு சம்மந்தமாக ஒரு வின் பண்ணி அந்த கப்பை காமிக்க வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்த சீனில் அவங்க அம்மா ஷக்கீலா கிட்டே சொல்கிறாங்க, இந்த சிட்டியில் நம்ம வாழணும்னா ஒன்று ரோட்டில் எனக்கு உடம்பை விற்கணும், இல்லைன்னா திரையில் ஒன் உடம்பை காட்டணும். அதுக்கப்புறம் ஷக்கீலாவை ஃபோர்ஸ் பண்ணி பி கிரேட் படத்தில் நடிக்க வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சீனில் ஷக்கீலாவுக்கு 5 சின்ன தங்கச்சி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பங்கஜ் திரிபதியை காமிச்சிருப்பாங்க. ரியல் லைஃப்பில் இவர் எந்த ஆக்டரோட கேரக்டர் பண்ணியிருப்பாருன்னு இந்த படத்தில் நான் அப்புறம் சொல்கிறேன். இவருக்கு ஃப்ளெக்ஸில் பாலாபிஷன்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சீனில் ஒரு பொண்ணுக்கிட்ட இவர் சொல்வார், ஷூட்டிங்காக இன்றைக்கி சாயங்காலம் நம்ம வெளியில் போகிறோம், உன் அம்மா அவன் கூட வரவேண்டாம் அப்படின்னு சொல்ல சொல்லுவார். அதே சீனில் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஷக்கீலாவும் ரெண்டு பொண்ணுங்களும் இவர்கிட்ட ஆடிஷனுக்காக வந்திருப்பாங்க. ஷக்கீலா இவரை பார்த்த உடனே, நான் அவங்க பெரிய பிக் ஃபேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவர் வந்து ஷக்கீலா மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ட்ரெய்லரில். அடுத்ததாக ரெண்டு பேரும் ஷூட்டிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஷக்கீலா கிட்ட ஒரு சீனில், இன்றைக்கி சாயங்காலம் எனக்கு ஃபார்ம் ஹவுஸில் வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ரியல் லைஃப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் ஆக்டர் சலீம் குமார். அடுத்த சீனில் தேட்டரில் ஷக்கீலா படம் ஓடிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க, இல்லைன்னு கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ரியல் லைஃப்பில் என்ன படம் பார்த்தீங்கன்னா, கிண்ணற தும்பிகள். இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அமைஞ்சிச்சு அவங்க லைஃப்பில். அது மட்டும் இல்லை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஃப்ளெக்ஸ்லேயும் பாலாபிஷன் பண்ணுற மாதிரி ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஒருத்தர் ஷக்கீலா கிட்ட சொல்கிறாரு, ரொமான்ஸ் சீனில் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் மட்டும் நீங்கள் காமிச்சா போதும், உடம்பு வந்து நாங்கள் வேறு பொண்ணு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ஒரு ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஷக்கீலா கிட்ட உங்கள் 152 படத்தை டபுளாக பண்ணி சைனீஸ் இங்கிலீஷ் ரஷ்யன் லாங்குவேஜில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு சீனில் சலீம் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, ஷக்கீலா அவள் மானத்தை விற்று தான் காசு சம்பாதிச்சிட்ருக்கா, அவளை பற்றி சொல்ல வார்த்தை இல்லை அப்படின்னு. அதே சீனில் நெக்ஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஷக்கீலா வந்து சலீமை பார்த்து சொல்கிறாங்க, நான் என்னெல்லாம் பெண்ணனோ எல்லாமே ஓப்பனாக ஸ்க்ரீன் முன்னாடி தான் பண்ணியிருக்கேன், யாரையும் ஏமாத்தில், யாரையும் நான் கட்டாயப்படுத்தி என் படத்தை பார்க்க வைக்கல எனக்கு சலீமை பார்த்து சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ட்ரெய்லரில் ஒரு சீனில் ஷக்கீலா சூசைட்க்கு ட்ரை பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. கூடவே சலீமோட ஒரு ஸ்டேஜில் அவார்டு வாங்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. அதோட இந்த ட்ரெய்லர் முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்து ஷக்கீலா ரியல் லைஃப் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஷக்கீலா பற்றி சொல்லணும்னா, 2002 வரைக்கும் இவங்க வந்து பி கிரேட் படம் தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பி கிரேட் படம் நடிக்க விட்டுட்டாங்க. சில படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. 2018 இவங்களுக்கு பயோகிராஃபி இவங்க கையால் எழுதி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பயோகிராஃபியை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெய்லரை பார்த்து நம்ம வந்து படத்தை ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடலாம். அதாவது இவங்களையும் சேர்த்து 6 பொண்ணுங்க இருப்பாங்க இவங்க ஃபேமிலியில். இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இவங்கள வந்து பி கிரேட் படத்தில் ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு பாக்கி இந்த படத்தில் உள்ள கதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.